கம்ப்யூட்டரை ஆன் பண்ணனா மானிட்டரில் எதுவுமே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது, நோ சிக்னல் அல்லது மானிட்டர் பிளாங்காக இருக்குது. பட் சிபியூ ஆனில் தான் இருக்குது, ஆனால் சிபியூவில் இருந்து பீப் சவுண்ட் வருது. எதனால் கம்ப்யூட்டரில் இந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னோ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷனையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம என்டர்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோலையும் ஹார்ட்வேர் ஃபீல்டில் இருக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவில் இருக்கும் கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிபியூ ஆனில் இருந்தும் மானிட்டரில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது விஜிஏ கேபிளை தான். சம்டைம் கம்ப்யூட்டர் டேபிளை கிளீன் பண்ணும்போதோ அல்லது விஜிஏ கேபிள் மேலே நம்மளோட கை கால் பட்டோ லூஸ் கான்டாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ விஜிஏ கேபிளை சிபியூ மற்றும் மானிட்டரில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எந்த இடத்துலையாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்ததாக நாம் செக் பண்ண வேண்டியது சிபியூ தான். சிபியூ சைட் டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்எம்பிஎஸ்ல இருந்து வரும் பவர் கேபிள் எல்லாமே மதர் போர்டில் சரியாக பிளக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேபிள் லூஸாக இருந்தால் சரியாக போர்டில் கனெக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக போர்டில் இந்த 4-pin ATX பவர் சப்ளை பின் கரெக்டாக பிளக் ஆகி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சிபியூவை ஆன் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் உங்கள் ப்ராப்ளம் சரியாகலைன்னா அடுத்ததான் நீங்கள் உங்கள் சிபியூவில் இருக்கும் ரேமை செக் பண்ணணும். மதர்போர்டில் இருக்கும் ரேமை ரிமூவ் பண்ண ரேம் ஸ்லாட்டோட எண்டில் இருக்கும் லாக்கை புஷ் பண்ணுங்கள். ரேம் ஈஸியாக ஸ்லாட்டில் இருந்து ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த ரேமோட காப்பர் கண்டக்டிவ் லெக்ஸை இது போல் ஒரு எரேசர் வச்சு சாஃப்டாக க்ளீன் பண்ணுங்கள். ரேமோட காப்பர் லெக்கில் இருக்கும் டஸ்ட்டை இந்த மெத்தட் மூலமாக ரிமூவ் பண்ணிடலாம். ரேமோட ரெண்டு சைட்லேயும் க்ளீன் பண்ணிவிட்டு ரேம் ஸ்லாட்டில் ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேமை போர்டில் இருக்கும் ரேம் ஸ்லாட்டில் சரியாக வச்சு ரெண்டு கார்னர்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரேம் அதோட ஸ்லாட்டில் சரியாக லாக் ஆகிடும். இப்போ சிபியூ ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் மூலமாக உங்களோட சிபியூ நோ டிஸ்பிளே ப்ராப்ளம் சரியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூணு ஸ்டெப்லையும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா உங்கள் சிபியூவில் இருக்கும் ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாடல் ரேம் அதாவது DDR2 இருந்தால் DDR2, DDR3 இருந்தால் DDR3 மாடல் வேறு ஒரு ரேமை ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் கம்ப்யூட்டர் ரேம் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சரியாகலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் பல புதுமையான கம்ப்யூட்டர் பற்றின வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.